ஏ கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டேட்டு 1st of December, நல்லா மழை பெஞ்சுது ரெண்டு நாளாக. ஸோ கிட்டத்தட்ட ரோடே தெரியாத அளவுக்கு பனி பெஞ்சிருக்கு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு பனி பெஞ்சிருக்கு. சரி, நம்ம எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ டீ குடிக்க போயிட்டுருக்கோம். எப்படி நம்ம மாதவரம் பால் பண்ண இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் வீடியோ மாதிரி தான், சும்மா ஒரு அப்டேட், ஒன்றும் பெருசாலாம் கண்டென்ட் இருக்க போகிறது இல்லை. சும்மா நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம சூடாக போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர வேண்டியது தான். வந்துட்டு திரும்பி பிளான்ஸ் இருக்குது, ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, வாங்க போகலாம். வைப்பர் வேலை செய்யலை, வயர் லூஸ் ஆயிட்டு நினைக்கிறேன். அது தான் செகண்ட் கீரில் போட்டுக்கிறேன், அதை பாட்டு ஒன்று ஒன்று போயிட்டு இருக்கும். இங்கே ஓகே, அந்த வியாசாரிப்பாடி சைடு, இப்போ புளியந்தோப்பு சைட்லாம் அப்படியே முங்கிட்டு இருக்கோம்ல. பாருங்க யார் அந்த மோகன், யூரா ஹலோ ஓர போ, ஆறு அடியில் ஓர போக முடியல. இவ்வளோ ஆனால் ரெக்கார்டிங்கே கொடுக்காம பிடிச்சிட்டு இருந்துருக்குறேன் நான். அவர்கிட்ட பேசுகிற மாட்டேன், அதுதான் பார்த்து கொடுக்க வேண்டிய. நான் எப்பவுமே ரெக்கார்டிங் நின்று வச்சுருப்பேன். அடுத்து வர்ற பிள்ளைங்கிறது மோசமான ஒரு மோகம். எவ்வளோ நேரம் ஆயிருந்த ஸ்ட்ரீட் லைட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க. இப்போ வண்டி கரெக்டாக அந்த ஆர்பிஎம் மீட்டர் வளர்ந்து கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ ஆர்பிஎம் போகுதுன்னு. டமுக்கு டமுக்குன்னு போகும், இப்போ கூட முக்குது பாருங்க. தேர்டில் போனால் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் இருங்க விடுவோம். ஏறிச்சு ஸ்பீடு ஏறிச்சு போயிட்டே இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நம்ம ஏரியாவில் வந்து மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி நிற்கல. அதான் கீழே 2 கோடி 3 கோடி மணி வரதா போயில போய் நம்ம பாதிக்கல. எல்லாமே ரைட்டில் தேடி போனோம், அந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டானுங்களே. செகண்ட் மாற்றிக்கலாம், ஸ்டாப்பிங் கிடையாது, ரோடு தான் நடுவில் கும்பிடி வச்சுருந்தானுங்களே. ஆள் எத்திரக்கு நிற்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டில் ரைட்டில் தான் ஏற்றி நிறுத்துங்க. நான் இன்னைக்கு சாட்டர்டே கூட ஒர்க்கிங் டேவா? ஆமாம், காலேஜ் நேற்று கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன். நேற்று லீவ் விட்டானுங்கல்ல ஜெயக்குமார், லீவ் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டு காலேஜ் பிள்ளைங்க எப்படி அப்போ மழை நினைவு கேட்டு சவிதா அங்கே ஏற்றி விடனே எப்படி இங்கே விட்டாங்க. சவிதா காலேஜ் எங்கே ஏற்றி விடுறது? இவருக்கு வீடு இங்கே இருக்கும், இங்கே தான் ஏற்றணுமா? அங்கே வராத வண்டி. சரி 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 சரி, அதான் அங்கே மிஸ் பண்ணுறேன். நம்ம எப்போ யூனிவர்சிட்டி வெளியே வர்ற வண்டி தானே.
மிஸ் பண்ணிட்டாரு. அவர் மிஸ் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணி நிறுத்திட்டாரா? சொல்லிட்டு மூலகிராமத்தை நம்ம ஏரியால எல்லாமே கவர் ஆயிருக்குது. ஆஃப் ரோடிங், நல்ல ரோடு எல்லாமே. மெட்ரோ போட்டானா ஏரியா ஸ்டார்மார் ஆகும். இருக்கிற சொத்தை காப்பாத்துறதுலாம் பெரிய விஷயம். ட்ரைனேஜெலாம் கொடுத்துட்டானா ரெண்டு பக்கம் ஃப்ளாட்டை கட்டி போயிடலாம் வாடகைக்கு. ரோடு கீழே போட்டு ஆனால் மேலோட மல்லிக்கட்டுறதுக்கு தேர்ட் போடுங்க போறேன். செகண்ட் கீழே ரொம்ப இதுவாகுதுல்ல. அது ஸ்பீடு தெரியல, எங்கேயோ இருக்கு. இந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு தேர்டிலே போகலாம். இது வந்து ஸ்மூத்தாக தான் போடுறேன். ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் பெருசு. ஒரு வழியாக சூரியன் வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் வந்து ஏறிக்கிட்டு லெஃப்டில் ஏறுறது வந்து ஒரு வழியாக சூரியன் வெளியே எட்டி பார்க்குறப்பல. ரொம்ப நேரமாக செகண்ட்லேயே போகுது. இன்னைக்கு தான் ப்ளூ கலரில் ஸ்கையே தெரியுது வெளியே. எல்லாம் இந்த சைடு இருந்துடுறாங்க. தேர்ட் போடுங்க. இந்த சைடு வெயில் தெரியல. ஆனால் அவ்வளோ வண்டி போதில்ல இந்த ரோட்டில். இந்த கண்ணாடி சவுண்ட் வருது. ரைட் சைடு